பொன்னம்பலம் என்னும் பெயரை கேட்டாலே திரை ரசிகர்களால் மறக்க முடியாதவர். பெரும்பாலும் வில்லன் வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர். இவர் தமிழில் மட்டுமல்ல இந்தியாவில் பெரும்பாலான மொழி படங்களில் வில்லனாக நடித்துள்ளார். 58 வயதான பொன்னம்பலம் சென்னையில் பிறந்தவர். சிறு வயதிலேயே ஜிம்னாஸ்டிக்ஸ், லாங் ஜம்ப் மற்றும் ஹை ஜம்ப் ஆகியவற்றில் மிக கை தேர்ந்தவர். 1984 ஆண்டு நடந்த தேசிய அளவிலான தடகள போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் பொன்னம்பலம். இவருக்கு 6 அக்கா தங்கைகள் மட்டுமே. இவர்கள்தான் பொன்னம்பலத்தை சினிமாவில் நடிக்க உதவியதாக கூறப்படுகிறது. முதலில் இவர் சண்டை பயிற்சியாளராகத்தான் தான் திரை வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் கமல், ரஜினி போன்ற முன்னணி நடிகருடன் திரையில் மோதி பெயர் பெற்றார். வால்டர் வெற்றிவேல் படத்தில் இவர் நடித்த கபாலி கதாபாத்திரம் அனைவரையும் கவர்ந்தது மட்டுமில்லாமல் இவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்தவருக்கு நாட்டாமை என்னும் திரைப்படம் இவருக்கு பாராட்டை பெற்று தந்தது. 2008 ஆண்டு வெளியான நகைச்சுவை திரைப்படமான பட்டய கலப்பு படத்தில் பொன்னம்பலம் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் அறிமுகமானார். இப்படத்தில் ஸ்ரீமான், பாயல், ஜனகராஜ், தாமு, பாண்டு, பொன்னம்பலம் ஆகியோர் நடித்திருந்தனர். இவர் 2011 ஆண்டில் அஇஅதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஒவ்வொரு தேர்தலின் போது கட்சிக்காக உழைத்து தலைமையின் பாராட்டு வெகுமதிகளை பெற்றார். இதனிடையே கடந்த சில ஆண்டுகளாகவே பொன்னம்பலம் சிறுநீரக நோயால் அவதிப்பட்டு வந்த நிலையில் அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே பல முன்னணி நடிகர்கள் பொன்னம்பலத்திற்கு மருத்துவ நிதி உதவி வழங்கியுள்ளனர். இந்நிலையில் பொன்னம்பலம் தனக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பதாகவும் தற்போது தான் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக ரூபாய் 2 லட்சம் நிதி உதவி அளித்த மெகாஸ்டார் சிரஞ்சீவிக்கு மனமார்ந்த நன்றி என்றும் அவரை தன் வாழ்நாள் முழுவதும் எப்போதும் மறக்க மாட்டேன் எனவும் அனுமனின் பெயரை கொண்டுள்ள அவர் பெயருக்கு ஏற்றபடி சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்றும் பொன்னம்பலம் வாழ்த்தியுள்ளார். சிரஞ்சீவி இல்லைனா தான் இன்று உயிருடனேயே இருந்திருக்க முடியாது என நெகிழ்ச்சியாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.